சுகாய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் 171 அண்டு குட் பேட் அகிலி அப்படின்னு சொல்லி ரெண்டு படத்தோட ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம். அதை தாண்டி ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, லோகேஷ் கனரா சாரோட அடுத்த படம் நம்ம ரஜினி சாரை வச்சு தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது, வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் வந்து அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், லோகேஷ் கனகராஜ் சார் இந்த தலைவர் 171 படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம், என்னோட ஜானருக்கு தாண்டின ஒரு படம் அப்படின்ற மாதிரி இதை வந்து நான் தலைவரை வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ச்லேயே கை ஃபுல்லாக வந்து விலங்கு போட்ட மாதிரி அப்படின்ற ஒரு ஸ்மைல் போட்ட மாதிரியும், April 22 பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ரிவால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் கீழே அண்டர்லைனில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல் அனிருத் அவர் தான் மியூசிக் வந்து போடுறாரு, அன்பறிவு அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து இருக்கார், லோகேஷ் கனகராஜ் சார் தான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து போட்டிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு புது விதமான ஒரு யோசனை எனக்குள்ளே பர்சனலாக வந்து தோணுச்சு. காட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஷூட் வந்து போயிட்டுருக்கு நம்ம விஜய் சாரை வச்சு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி ஒன்று பரவிட்டுருக்கு தெரியுமா, ஏஐ அப்படின்னு சொல்லி. அந்த டெக்னாலஜி வச்சு சில பல விஷயங்களை, அந்த வயசு அப்படின்ற ஒரு விஷயத்த யங் ஏஜாக காட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை மாற்றி ஒரு விதமாக படத்தை வந்து காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் டாக்கிங் வந்து இருந்துகிட்ருக்கு. அதை டெக்னாலஜியை இந்த தலைவர் 171 படத்துலையும் லோகேஷ் கனரா சார் வந்து பயன்படுத்துவாரா, ஏன்னா அந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் அப்படியே இதனால் வரைக்கும் வந்த ரஜினி சார் படத்தோட போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கும் அப்படியே டோட்டலி டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆகுது அப்படிங்கும்போது, அது மேபி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா அந்த அவ்வளோ சூப்பராக அந்த கோல்டன் கலர் வாட்ச்சு, கோல்டன் கலர் கண்ணாடி ஃப்ரேமு அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்க. மேபி ஒரு டைம் ட்ராவல் மூவி இப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டுக்க நம்ம கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாமே எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது April 22 டைட்டில் வந்து ரிவால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருவாங்க. ஜூன் மாதம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ மேபி 2025 பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி என்னோட யோசனைக்கு, என்னோட புத்திக்கு, என்னோட மரமண்டைக்கு வந்து தோணுச்சு. அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி நம்ம அஜிசாரோட படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படமும் ஜூன் மாதம்தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி நடக்க போகுது, பேட்டை விஸ்வாசம், அந்த கதை இங்கே வருமா, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கலை குட் பேட் அக்லிக்கு, அண்டு விடாமுயற்சியோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்குல இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. சின்ன ட்ரிப்புக்காக அஜிசார் வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விடாமுயற்சி படம், இந்த தீபாவளிக்கு மேபி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படி வாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு என்ன மக்களே, அப்படித்தான் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். சின்னதாக குட் பேடாக கிளிக்கும் இதுக்கும் ஒரு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வருமோ அப்படின்ற ஒரு ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. என்னன்னு நம்ம வருங்காலங்களில் பேசலாம். இப்போ நான் கிளம்புறேன், பாய் பாய்.